இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நீதிமொழிகள் 16:21 திருவசனம். ஞானமுள்ளவர் பகுத்துணரும் ஆற்றல் பெற்றவர் என்று கொள்ளப்படுவார். இனிமையாக பேசினால் சொல்வதை எவரும் ஏற்பர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். ஞானம், ஞானம் என்பது பள்ளி படிப்பில் கல்லூரி படிப்பில் வருவதல்ல. அதை பெறுவதற்கு வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம் என்று கூறியிருக்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நமக்கு ஞானம் மிகவும் அவசியமானது. ஒரு குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை வளர்க்க, நல்ல முடிவுகளை எடுக்க, வேலையை செய்ய, படிக்க, பிஸ்னஸ் நடத்த, கடையை நடத்த, வண்டி ஓட்ட, எதுவாய் இருந்தாலும் அதை ஞானமாய் செய்வதற்கும் ஞானம் இல்லாதவர்கள் செய்வதற்கும் பெரும் வித்தியாசம் உண்டு. இந்த உலக மாயையிலிருந்து விடுபட ஞானம் நமக்கு தேவை. அதுவே நம்மை நன்மையானதை தேர்ந்தெடுக்கவும் ஆண்டவரை தேடவும் மிகவும் உதவுகிறது. இப்படிப்பட்ட ஞானத்தின் முக்கியத்துவத்தை பற்றித்தான் இன்றைய வசனம் நம்மிடையே கூறுகின்றது. ஞானம் உள்ளவர் பகுத்துணரும் ஆற்றல் பெற்றவர் என்று கொள்ளப்படுவார். இனிமையாக பேசினால் சொல்வதை எவரும் ஏற்பர். ஆம், பணம், பொருள், பட்டம், பதவி இவையெல்லாம் நிரந்தரம் இல்லாதது. இன்று ஒருவரிடம் இருக்கும், நாளை மற்றொருவரிடம் இருக்கும். இவை மாயை என்றும் உருவாக்கம் என்றும் நாம் புரிந்து கொண்டால், அது மட்டும் நமக்கு புரிந்துவிட்டால், அதற்கு பெயர்தான் ஞானம். ஞானம் உள்ளவர்களாக நாம் மாறிவிட்டால் நன்மை தீமையை பகுத்தறிவோம். நிரந்தரமான நிலையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவராகிய இயேசுவை நெருங்கிவிடுவோம். வேறு எதுவுமே நமக்கு பெரிதாக தெரியாது. நண்பர்களே, இன்றைய இறைவார்த்தையில் 2 படித்தீர்கள் என்றால், இனிமையாக பேசினால் சொல்வதை எவரும் ஏற்பர் என்று கூறப்பட்டுள்ளது. அது மிகவும் உண்மை. குழந்தைகள் கூட பாசமாக அன்பாக சொல்லி ஒரு வேலையை செய்ய சொன்னீர்கள் என்றால் செய்வார்கள். அதே மிரட்டி பாருங்கள், அடித்து பாருங்கள், கூட கூட பேசுவார்கள். அன்பிற்கு அடிபணியாதோர் யாருமே இருக்க முடியாது. அந்த அன்பை நீங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டால் இயேசு உங்களில் பிரதிபலிப்பார். நீங்கள் சொல்வது இனிமையாக மரியாதையுடன் அர்த்தமுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் 100% பேர் உங்கள் வார்த்தையை கேட்டுக்கொள்வார்கள். மீதம் இருக்கும் அந்த 10% நபர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்களுக்காக ஜெபிக்க மட்டும்தான் முடியும். எந்த ஒரு நொடியில் உங்களையே நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் செயல்களை ஆராய்ந்து பார்த்து இயேசுவிடம் திரும்புகிறீர்களோ, அப்போதே உங்களுக்கு பகுத்துணரும் ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் தருகின்றார். ஞானத்தையும் பகுத்தறிவையும் இனிமையான நடத்தையையும் தரவேண்டி இன்றைய நாளில் ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீர் இன்று எங்களோடு வசனத்தின் மூலம் பேசியது போல் நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் விவேகத்துடன் நடந்து எங்களுடன் வாழ்பவர்கள், குடும்பத்தார், வேலை செய்பவர்களுடன் இனிமையாக பேசி நல்ல உள்ளம் கொண்ட மக்களாய் வாழ அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.